அண்ட் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். மேஷ ரிஷப ராசிகளை தொடர்ந்து இன்று நாம் பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபடணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த நாள்ல எப்படி வழிபட்டா தங்களோட வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசிக்காரங்க மட்டும் இல்லங்க, வாழ்க்கையில எல்லாருமே மேன்மையான ஒரு ஞானத்தை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. தவ வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கும் ஆன்மீக தேடல்ல உள்ளவங்களுக்கும் சுலபமா முக்தி அளிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில தான் மிதுன ராசிக்காரங்க வழிபடணும். இந்த கோவிலோட மூலவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாவினன்குடியில குழந்தை வேலாயுதர், மலைக்கோவில தண்டாயுதபாணி நவபாஷண மூர்த்தி. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லி மரம், தீர்த்தம் சண்முக நதி, ஆகமம் சிவாகமம், புராண பெயர் திருவாவினன்குடி, ஊர் பழனி, மாவட்டம் திண்டுக்கல். மூன்றாம் படைவீடாக பழனிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. சங்ககால புலவரான நக்கீரரும் அதற்கு பின் வந்த அருணகிரிநாதரும் திருவாவினன்குடி முருகன் குறித்து பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அகத்தியரும் இங்க வந்து முருகர்கிட்ட தமிழ் இலக்கணம் பயின்றார் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லுது. பழனி முருகன் கோவில் தரைமட்டத்தில இருந்து 450 அடி உயரத்துல இருக்கு. பக்தர்கள் 690 படிக்கட்டுகளை கடந்து செஞ்சு முருகரை தரிசிக்கிறாங்க. பழனிக்கு ஆவினன்குடி, தென் பொதிகை அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்கு. சுமார் 200 ஆண்டுகள் பழமையான பழனி பால தண்டாயுதபாணி கோவில் முருகரோட 6 படை வீடுகள்ல 3வது படைவீடாகும். இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போகர் மக்களுக்கு பயன்படக்கூடிய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாஷாணத்தால் ஆன ஒரு முருகர் சிலையை உருவாக்கி இங்க ஸ்தாபித்ததுதான். பொதுவா குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையோட அரவணைப்புல வளருவாங்க. ஆனா முருகப்பெருமானை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தந்தை சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து பிறந்து தாய் பார்வதி தேவியோட அரவணைப்புல வளர்ந்தவர். அப்படி இருக்கும்போது ஞான பழத்துக்காக ஒரு தடவை விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில ஒரு போட்டி வருது. அதுல விநாயக பெருமான் ஞான பழத்தை வாங்கிட்டாரு அப்படிங்கறதுனால கோபம் அடைந்த முருகப்பெருமான் தந்தை கிட்டையும் தாய் கிட்டையும் கோபிச்சுட்டு இந்த பழனி மலையில வந்து தங்கிட்டாரு. இவரை எவ்வளவோ சிவபெருமானும் பார்வதியும் சமாதானப்படுத்தியும் இவர் இல்ல, நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்துட்டாரு. பிற்காலத்துல இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு முருகப்பெருமான் காட்சி அளிக்கும் போது, நீயே ஞானத்தின் வடிவமானவன் அப்படின்னு பொருள் தரக்கூடிய பழம் நீ அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. இதுவே இந்த தலத்துக்கு பழனி அப்படின்னு பெயர் வர்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. தமிழ் சித்தர்கள்ல முதன்மையானவர் போகர். அஷ்டமா சித்திகளையும் ஞானத்தையும் ஒரு சேர பெற்றவர். அவர் ஒரு தடவை தவம் பண்றதுக்காக இந்த மலைக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது பார்வதி தேவியும் முருகப்பெருமானும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான அகத்தியரும் இந்த மாதிரி ஒரு நவபாஷான முருகர் சிலையை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதாகவும், அதுக்காக 4000 மூலிகைகளை வச்சு 9 வருஷமா நவபாஷான சிலையை அவர் செய்ததாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு மூலிகைகளை வச்சு செய்யப்பட்டதுனால இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் மக்கள் சாப்பிடும் போது அவங்க உடல்ல உள்ள எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அது தீர்க்கப்படுது அப்படின்னு ரொம்பவே நம்புறாங்க. இந்த மலையிலேயே போகர் சித்தருக்கான தனி சமாதியும் இருக்கு, தனி சந்நிதியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள முருகர் சிலையோட கையில ஒரு கிளி வடிவம் இருக்கு. இது முருகரை பற்றிய பாடலான திருப்புகளை இயற்றிய அருணகிரிநாதர் தான் இந்த கிளி வடிவத்துல இங்க இருக்கிறாரு அப்படிங்கறது ஒரு ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில இடும்பனோட சந்நிதியும் இருக்கு. இந்த இடும்பனுக்கு அதிகாலை பூஜை செய்த அப்புறமா தான் மேல உள்ள முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுது. முற்காலத்துல வாழ்ந்த இடும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் தன்னோட தோள்கள் மேல ஒரு கட்டைய வச்சு, அந்த கட்டையில ஒரு பக்கம் சக்திகிரி, இன்னொரு பக்கம் சிவகிரி அப்படிங்கிற 2 மலைகளை தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். வரும்போது இந்த பழனி மலைக்கு பக்கத்துல அதை வச்சுட்டு களைப்பாடுறதுக்காக இங்க அமர்ந்திருக்கான். அப்போ இங்க இருந்த முருகர் கூட அவருக்கு வந்து ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில இடும்பன் தோத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா முருகரோட பக்தனாவே வந்து மாறிடுறாரு. இந்த 2 மலைகளை தூக்கி வந்த இடும்பனை கௌரவிக்கும் விதமா தான் பழனி மலைக்கு காவடி தூக்கிட்டு வர்ற ஒரு வழக்கமே உருவா அப்படின்னு சொல்லலாம். இந்த பழனிமலை முருகன் ஆண்டியா காட்சி அளிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வகுப்பறையில ஆசிரியர்கள் கையில வந்து ஒரு பெரம்பை வச்சுட்டு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி மாணவர்களை படிக்க வைப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே நிலையானது இல்ல அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இவர் ஒரு ஆண்டியான தோற்றத்துல ஞானாசிரியரா மக்களுக்கு காட்சி தராரு அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலைய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வணங்குறது எவ்வளவு சிறப்போ, அதே மாதிரி இந்த பழனி மலைய அக்னி நட்சத்திர நாள்ல கிரிவலம் வந்து பழனி தண்டாயுதபாணியை வழிபடுறது அவ்வளவு சிறப்பு. இங்க இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கு நல்லெண்ணெய், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் இதனால அபிஷேகம் செய்யப்பட்டு இருந்தது. ஆனா இப்போ எந்த ஒரு பொருட்களாலையும் அபிஷேகம் செய்யப்படல. மார்கழி மாதம் மட்டும் பன்னீரால அபிஷேகம் செய்யப்படுது. சந்தனம் மற்றும் பன்னீர் தவிர மற்ற அபிஷேக பொருட்களை விக்கிரகத்தோட சிரசுல வச்சு எடுத்துடுறாங்க. இந்த முருகப்பெருமானோட சிரசுல வச்சு எடுக்கக்கூடிய விபூதிய சிரசு விபூதி அப்படின்னு சித்தர்களோட உத்தரவின் பெயரால பெயர் சூட்டி மக்களுக்கு வழங்குறாங்க. இது ஒரு அரிய வகை பிரசாதமா கருதப்படுது.
பொதுவா சிவாலயங்கள்ல தான் அன்னாபிஷேகம் அப்படிங்கறது நடக்கும். ஆனா பழனி முருகர் கோவிலையும் விசேஷ நட்சத்திர தினங்கள்ல அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. இந்த முருக பெருமானுக்கு ஒரு நாள்ல 6 முறை அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறுதுங்க. திருப்பதி கோவில்ல லட்டு எவ்வளவு பிரசித்தி பெற்றதோ அதே போல பழனி தண்டாயுத மாணிக்க அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தமும் உலக பிரசித்தி பெற்றது. இந்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற புவிசார் குறியீடும் பழனி பஞ்சாமிர்தத்துக்கு கிடைக்க பெற்றிருக்கு. பழனி பஞ்சாமிர்தம் பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. நவபாஷான சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தத்தை உட்கொள்ளும் போது உடல்ல உள்ள எல்லா நோய்களும் நீங்கும் அப்படிங்கறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. மேற்கு திசையில் கேரள மாநிலத்தை பார்த்தவாறு பழனி தண்டாயுத பாணி வீச்சிருக்கிறார். இதனாலேயே கேரள மக்கள் இங்கு அதிகமாக வருகை புரிகின்றனர். பழனி நவபாஷான முருகர் சிலையை உருவாக்கியவர் போகர். இவருடைய சமாதி மலைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இதனாலேயே தினமும் போகர் சூட்சும வடிவில் இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். போகர் சித்தருடைய ஜீவ சமாதியை சென்று நம்ம வழிபடும் போது நமக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, செல்வம், வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இது எல்லாத்தையும் வழங்குறதோட ஆன்மீக ஞானத்தையும் அளிக்கிறார். பழனி ஆண்டவரை தரிசிக்கும் பக்தர்களில் சிலர் அவரை தன்னுடைய கூட்டாளியாக நினைத்து வியாபாரம் செய்து அதில் கிடைத்த லாபத்தில் முருகருக்கான பங்கு வந்து இந்த உண்டியல செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லங்க, திருப்பதியில முடிக்காணிக்கை செலுத்துவாங்க இல்லையா, அதே போல பழனியிலும் தங்களுடைய வேண்டுதலுக்காக முடிக்காணிக்கை செலுத்துறது ஒரு வழக்கமாகவே இருக்கு. பழனி அப்படின்னாலே திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்க வருடந்தோறும் தைப்பூசம், சூரசம்ஹாரம், பங்குனி உத்திரம் இந்த விழாக்கள்லாம் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படுது. தைப்பூசத்துக்கு தமிழகம் மட்டும் இல்லாது வெளி மாநிலங்கள்ல இருந்தும் இங்க பக்தர்கள் வந்து முருகரை தரிசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல தங்கத்தேர் வழிபாடும் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. பழனி முருகன் கோவில் திண்டுக்கல் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் என்ன அப்படின்னா அதிகாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். இந்த கோவிலோட அமைவிடம் மற்றும் அதிகாரப்பூர்வ இணையதளம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பழனி முருகர் கோவிலை சுற்றி போகர் சமாதி, பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில், சரவண பொய்கை, குதிரையாறு நீர்வீழ்ச்சி போன்ற பல சுற்றுலா தலங்களும் கோவில்களும் அமைந்துள்ளன. மிதுன ராசிக்காரர்கள் மட்டுமல்லாது முருக பக்தர்கள் அனைவரும் வாழ்வில் ஒரு முறையோ பல முறையோ தாங்கள் பிறந்த நாளிலோ பிறந்த நட்சத்திர நாளிலோ பழனி தண்டாயுத பாணியை தரிசித்து எல்லா செல்வமும் பெற்று நலமுடன் வாழ ஆதன் ஆன்மீகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.